நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நற்றினையின் சரவடிக்காக சென்னையிலிருந்து மணிக்கொடி. ஒரு ஆசிரியர் வந்து மாணவி கிட்ட வந்து சொல்றாங்க, அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மாணவிகள் வந்து போயிட்டு வராங்க. திரும்ப வரும்போது முதல் மாணவியின் கையில் வந்து ஒரு மலர் இருந்தது, இரண்டாவது மாணவியின் கையில் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி இருந்தது, மூணாவது மாணவியின் கையில் வந்து ஒரு சிறிய அழகான குஞ்சி பறவை ஒன்று இருந்தது, நான்காவது மாணவி வந்து வெறுங்கையோட வராங்க. அப்ப அந்த ஆசிரியை கேக்குறாங்க, ஏம்மா நீ மட்டும் வெறுங்கையோட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாணவி சொல்றா, அதுக்கு நானும் மலர பார்த்தேன் டீச்சர், அது வந்து ரொம்ப அழகா இருந்தது, செடியிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன், வண்ணத்து பூச்சியும் பார்த்தேன், அது சுதந்திரமா பறக்கட்டுமே, அதை ஏன் நம்ம பிடிச்சிட்டு வரணும்னு விட்டுட்டேன், குஞ்சி பறவைய பார்த்த போது தாய் பறவை வந்து அதை தேடும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஆசிரியை வந்து அந்த மாணவி வந்து அணைச்சிட்டு சொல்றாங்க, இதுதாங்க அன்பு, நம்ம வந்து எதையும் வந்து யாருக்கும் கொடுக்கலனாலையும் அவங்க கிட்ட இருந்து எதையும் பறிக்காம இருந்தா அதுவே போதும், யாரையும் நம்ம காயப்படுத்தாம இருக்க வேணும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலகிற்கு எதையான கொடுக்க வேண்டும் நினைத்தால் அன்பை கொடுப்போம். உலகம் இங்கு பரவி கிடப்பது அன்பு ஒன்றுதான். உலகம் அதிகமாக இயங்கி கிடப்பதும் அதே அன்பிற்காகத்தான். அனைவருடனும் அன்புடன் இருப்போம்.